வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை ஒன்று முதல் மேலும் சில கட்டணங்கள் எஸ்பிஐ வங்கி அறிவித்திருக்கிறது அதை பற்றின வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் செய்யும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் ஜூலை ஒன்று முதல் பல்வேறு சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப் போவதாக எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது வாடிக்கையாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து எஸ்பிஐ வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஒன்றில் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து வங்கியில் பணம் எடுப்பது ஏடிஎம் பரிவர்த்தனை போன்ற சேவைகளுக்கு கட்டணங்களை மாற்றி உள்ளதாக அறிவித்துள்ளது எஸ்பிஐ வங்கியில் அடிப்படை சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே இந்த கட்டண மாற்றம் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ்பிஐ வங்கியில் வாடிக்கையாளராக இருப்பவர்கள் ஒரு மாதத்தில் நாலு முறை மட்டுமே இலவசமாக பணம் எடுக்க முடியும் அதற்கு மேல் பணம் எடுத்தால் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் பதினைந்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அதற்குரிய ஜிஎஸ்டி கட்டணமும் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல் ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் எடுத்தாலும் இதே போன்ற கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் எஸ்பிஐ ஏடிஎம்மாக இருந்தாலும் வேறு வங்கிகளின் ஏடிஎம்மாக இருந்தாலும் இந்த கட்டணத்தை வாடிக்கையாளர் செலுத்த வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் வாடிக்கையாளர்கள் பத்து லீஃப் வரை உள்ள செக் புக் பரிவர்த்தனை கட்டணம் இல்லை என்றும் அதனை தாண்டினால் நாற்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அதேபோல் இருபத்தஞ்சு லீஃப் தாண்டினால் எழுபத்தஞ்சு ரூபாய் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் அதற்குரிய ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சேவை கட்டணம் அனைத்திலும் மூத்த குடிமக்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது எஸ்பிஐயின் இந்த அறிவிப்பால் அடிப்படை சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்